இந்த ட்ரெயினோட அந்த ட்ரெயின் கஷ்டம். அதை வந்து முதல் முதல்ல ஒரு பெண் ஓட்டியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. தெரியலன்னா அவன் பதில் சொல்லணும், தெரியலன்னா அவன் தவறு ஒன்று கிடையாது. இல்லைம்மா இல்லை சொல்லிடுவா. பிரீத்தி பிரீத்தி புதுசாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்னொன்று எளிமைப்படுத்துவதற்காக அந்த கேள்விகள் நிறைய வித்தியாசமாக கேட்கணும்னா கேட்கணும். அம்மா பாருங்க நடிகர் கமலஹாசனை சேர்ந்த சட்டமன்ற தேர்தலிலே வென்ற பெண் வேட்பாளர்கள் தொலைக்காட்சி தங்கக்கார ஐயர் பட்டத்தை கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க பல துறையை சேர்ந்த பெண்களுக்கு. அந்த இலக்கிய துறையை சேர்ந்த ஒரு பெண் வந்து இந்த முறை தங்கக்கார ஐயர் அவர் யார் தங்கக்கார ஐயர் பெண்களுக்காக அடுத்தது அதே சன் அதாவது தொலைக்காட்சி அதே தங்கத்தாரகை கலை மற்றும் பொழுதுபோக்கு துறையிலே சாதித்த ஒரு பெண் சாதனையாளருக்கு தங்கத்தாரகை விருது கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த நடிகர் பார்க்கக்கூடியவர் இப்போது சின்ன துறையில ஒடிகட்டி வளர்கிறார் தயாரிப்பாளரை வளர்கிறார் வெற்றிகரமான ஒரு பெண்மணி. ராஜீவ் கொலை வழக்கில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது விடுதலை செய்யப்பட்ட பெண் எல்லாத்துக்கும் இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா இந்திய விமானப்படை வரலாற்றில் வடமேற்கு பகுதியிலே முதல் பெண் தளபதியாக நியமிக்கப்பட்டவர் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள ஏவுகணை படைத்தளத்துக்கு கமாண்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பெண். எவ்வளவு பெரிய கிறிஸ்தான பாகிஸ்தான்ல ஏவுகணை தளத்துல கமாண்டராக நியமிக்கப்பட்ட பெண் விமானப்படை தளபதி சாலிஜா காமி சொல்ல முடியாது. இன்னொன்று எளிமையான கேள்வி அடுத்தது காக்கா பேர்ல சங்ககாலத்துல ஒரு பெண்பார் குழு இருந்தாங்க. அதன் இயக்குனர் ஊட்டிக்காரமா பேரு சொல்லுமா மிகப்பெரிய சாதனைக்கு பிறகு தானே 2023 உலக சாதனைலாம் படிச்சுட்டு ஓய்வு பெற்ற பெண் டென்னிஸ் வீராங்கனை நடக்கூடிய நம்ம பிபிசி ரேடியோல கேக்குறோம்ல உலக அளவுல சாதனையாளர்களை கவனிச்சு உலக அளவுல மிகச்சிறந்த